ரீசெண்டாக வந்து சென்னை 28 பார்ட் 2 உங்களோட வெற்றியாக தொடர்ந்து அச்சமின்றிங்கிற படத்தோட ஹீரோ விஜய் வசந்த் நம்ம பார்க்க போகிறோம். எழுவுறாங்க தேட்டர்ல எழுவுறாங்க வேலைன்னு வந்தா நெருப்பா வேலை செய்த பொண்ணு தப்பு தான், கொலை செய்யறது தப்பு தான், தேட்டர்லாம் கேட்டீங்க எடிட் பண்ணு சொன்ன பிறகு சும்மா படம் சொல்றீங்க, சத்தியா படத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஒன்லி இது கேட்டேன், ஒன்லி இது கட்டு, ஒன்லி இது தாடி, அது நான் ரைட்டா இல்லையான்னு நீங்க தான் டிசைட் பிச்சு தான் எடுக்கணும். அப்போ என்னை பத்தி போடல நீங்க, யார் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து கொடுத்தா? நான் நிறைய பேர் ஆசைப்பட்டுருக்கிறேன், யார் என்ன ஆசைப்பட்டு இந்த டேலாக் எனக்கு இந்த டேலாக் ஏன்ப்பா தம்பி எல்லாம் இந்த பதில் எதிர்பார்க்கல. நீங்க தனி வழி இல்லை, என் வழி தான், தனி வழி தான் கிடையாது. ஒரு கமர்ஷியல் பிரேக் அப்புறம் நீங்க காப்பி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கலாம். Hi sir, how are you? I'm good, how are you? I'm good sir. இந்த படத்துல பார்த்தா இட்ஸ் a huge casting. சமுத்திரகனி சார் இருக்கட்டும், சரணியா மாமா இருக்கட்டும், and then other cast also. So how was it working with all of them? நிறைய பெரிய காஸ்ட் இருக்காங்க. சொல்லப்போனா வந்து சமுத்திரகனி அண்ணன், அதுக்கப்புறம் சரண்யா பண்ணுவன மேடம், she's done a phenomenal role. Because already both are national award winners. அதுக்கப்புறம் ராதா ரவி சார், ட்ரென் யூனோ இஸ் ஆக்டிங் இது, அது போக வந்து தலைவாசல் விஜய் சார், அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க, பரத் ரெட்டி, கருணாசன் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தேவதர்ஷினி, அதுக்கப்புறம் வந்து சண்முக சுந்தரம் சார், இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய பட்டாளமாக இருக்குன்னா. ஏன்னா இப்போ நீ இந்த படத்தோட பார்த்தீங்கன்னா மெயின் இது எல்லா பெரிய ஆட்களோட பார்த்தீங்கன்னா அத்தோட பெரியது வந்து கதை தான். இப்போ எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரோஹிணி மேடம், ஷீ டன் அ கேமியோ ரோல் அண்ட் ஷி கம்ஸ் அஸ் அ லாயர், அது அதுவும் வந்து அவங்களுடைய விவாதம் வந்து அவ்வளோ தெளிவாக எடுத்து சொல்கிற மாதிரி கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த கதைக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ ரெக்கக்னைஸ்டு பீப்புள் இன் அ டிஃப்ரெண்ட் வே, அதனால வந்து கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு, டிமாண்ட். எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ரோலுக்காக வென் யூ வென் ஷீ பிளேஸ் யுவர் மாம் இன் தி மூவி? ஷீ பிளேட் மாம் இன் மை ப்ரீவியஸ் மூவி. ப்ரீவியஸ் மூவியில் வந்து என்னமோ நடக்கிறதுல அம்மாவை பண்ணியிருந்தாங்க, இந்த படத்தில் அம்மா இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷீ இஸ் கம் அவுட் ஆஃப் திஸ் ஜான்ரா மாம் ரோல்ஸ் அண்ட் மாம் ரோலை விட்டு வெளியே வந்து ஒரு கிரே ஷேட், ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஷீ இஸ் ரைட் ஆன் ஹர் வே, அது வந்து தப்பாக தெரியுது அவ்வளோதான் அந்த இதில். பட் சின்ஸ் மர்டர் இதெல்லாம் வரதுனால ஷீ இஸ் பீன் மிஸ்டேக்கன். ஆனால் தப்பு தான், கொலை செய்கிறது தப்பு தான், அதனால வந்து அவங்க வில்லியா வில்லி இல்லையான்னு நான் சொல்ல மாட்டேன். சமுத்திரகனி சார் கூட ஒர்க் பண்ணுறது, சமுத்திரகனியனை வந்து ஒரு காப்பாக பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனியனை பற்றி சொன்னால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கனி என்ன வந்தாலே வந்து ஒரு கருத்து இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும் அப்படின்னு. இந்த இதில் வந்து அவர் டைலாக்ஸாக வந்து ஷார்ட் பண்ணி அவர் பர்ஃபார்மன்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஒரு நேர்மையான காப்பு, அது இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே அப்படி தான், இப்போ சரணியா மேடம் மாமிலேருந்து இதை மாற்றிருக்கோம், கருணாசன ஜன காமெடி ரோல் வித் மீ, நாங்களாம் ஒரே டீமாக இருக்கிற மாதிரி கனியனையும் அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து நார்மலாக எல்லாருமே எனக்கு வென் ஐ டோல்ட் ஐம் கோயிங் டு மீட் யூ தெலை செம ஜாலியாக பேசுவாங்க, சூப்பர் நல்லா, லைக் இஸ் அ வெரி நைஸ் பர்சன் மாதிரி சொன்னாங்க. தியேட்டர்லாம் கேட்டீங்க? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், தட்ஸ் அ சீக்ரெட். ஹவ் ஆர் யூ ஆன் செட்ஸ் ஆஃப் திஸ் மூவி? பிகாஸ் நார்மலாக ஒரு ஜாலியான படம் பண்ணுறது வேறு, இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி ஒரு படம் வேறு. ஸோ ஹவ் வாஸ் இட்? இட் வாஸ் மேபி ஐ வுட் சே இட்ஸ் அ சீரியஸான ஒரு மூவி. ஹவ் வாஸ் தட் ஆன் செட்ஸ்? எனக்கு வந்து சும்மாவும் இருக்க முடியாது, ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி போய் படுத்துவீங்கிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு ஜாலியாக நோட், பட் ஸ்க்ரீன் முன்னாடி வரும்போது கொஞ்சம் சீரியஸ் ஆயிரும், சில இடத்துல வந்து கொஞ்சம் டயரிங்காக இருக்கும், ஏன்னா வந்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருந்துச்சு, அப்படி இருக்கும் கொஞ்சம் சீரியஸாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் அடாப்ட் ஆகிட்டோம் அவ்வளோதான். கமிங் பேக் டு யுவர் அதர் மூவிஸ், 28 படம் பற்றி, லைக் த மூவி இஸ் டூயிங் ட்ரெமெண்டஸ்லி வெல் அட் த பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ அந்த படத்தில் வந்து பிரேம்ஜி சார் வந்து உங்களோட கேங்கில் ஒருத்தர், இந்த படத்துக்கு பார்த்தா இஸ் அ கம்ப் இஸ் அ மியூசிக் கம் மியூசிக் டைரக்டர் ஃபார் திஸ் மூவி. ஸோ ஹவ் வாஸ் தட் ஸ்விட்சிங்? அவர் எவ்வளோ நடிப்பு என்ன இருந்தாலும் வந்து பிஸியாக இருந்தாலும் வந்து, பட் வி லவ்ஸ் மியூசிக், பிரேம் வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்கும், அவர் மியூசிக் டைரக்டர் ஆனது அவருடைய கனவும் எதுவும் சார். ஸோ லைக் வி ஸ்டார்டட் வித் என்னமோ நடக்குது, ஸோ த சக்ஸஸ் ஆஃப் தட் வி தென் வி ஃபாலோட் ஃபார் அச்சமின்றி. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சாங்? பா 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 பா. சூப்பர். கேன் யூ சிங்? கேன் ஐ ஹேவ் டூ லைன்ஸ்? நோ, பரவாயில்ல, அதை எடிட் பண்ணுவோம், பரவாயில்ல, யூ ஜஸ்ட் சிங் ஃபார் அஸ். எடிட் பண்ணுன்னு சொன்ன பிறகு சும்மா படம் சொல்றீங்க? இல்ல அப்படி, ஆமா பரவாயில்ல, பட் தென் யூ கேன் சிங் ப்ளீஸ் ஃபார் அஸ். ஒரு பாட்டு இருக்கு நல்லா இருக்கும், ஃபோக் சாங், உன்ன பார்த்ததால பசியே இல்ல, ஒன்னும் தோணல, என்ன காணல, எதனால சொல்லு புள்ள. சுஷி அங்க வந்து யூ ஆர் டூயிங் தி மூவி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வித் ஹர் ஆக்டிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம், ஹவ் வாஸ் யுவர் ரேப்போ? ஹவ் லைக் ஏதாவது ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் ஆன் தி செட்? வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி ஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால் வி டென்ட் ஹாவ் எனி இஷ்யூஸ், ஃபர்ஸ்ட் டே வி மெட் இட்ஸ் வி கெட் அலாங் வெல். ஸோ அதனால் வந்து ஈஸியாக இருந்துச்சு படம் பண்ண. நார்மலாக சில பேர் வந்து தே ஆர் ரிலேட்டிங் திஸ் மூவி டு சத்யா, உங்களோட கெட்டப் கூட வந்து கொஞ்சம் சத்யா படத்தில் கமல்ஹாசன் மாதிரி இருக்கு. இப்படி இல்லை, வந்து சத்யா படத்துக்கு சம்மந்தமே இல்லை, அதாவது இந்த கெட்டப்பை வந்து எதை கொஞ்சம் மாற்றி ரெக்கார்டாக பண்ணலான் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷனே வந்து சத்யா. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு தெரிஞ்ச அப்போ ரியல் பியர்டோட வந்து நிறைய பண்ணவே மாட்டாங்க,
எல்லாமே அப்போ அந்த காலத்தை வந்து ஒட்டி வச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கும்போது ஐ திங்க் இட் வாஸ் கமல் சார் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹூ ப்ராட் அப் தட் ரா ஃபீல். இப்போ கூட கேள்விப்பட்டீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரிப்பு போயிட்டு திருப்பி வரும்போது அந்த ரெக்கார்ட் கெட்டப்பை வச்சு இது நல்லா இருக்கு இப்படி வச்சு ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஸோ அந்த இது கெட்டப் நல்லா அது பா சத்ய கமல் அப்படின்னாலே சரி ரெக்கார்டான ஆள் அப்படி தான். ஸோ அந்த லுக்கு தேவைப்பட்டுச்சு அதனால தான். So, I'm not a hobby. ஆபியை சும்மா ஜாலியாக பண்ணலான்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷன் செமி ப்ரொஃபஷனாக இப்போ ப்ரொஃபஷன் ஆயிருச்சு. ஸோ ஐ டேக் இட் வெரி சீரியஸ்லி வென் கம் டு த மூவிஸ். பட் ஆனால் என்னென்னா நல்ல படங்களாக கொடுக்கணுன்ட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா கமர்ஷியல் மூவியாக எடுத்து இல்லை ஒரு ரெண்டு சாங்கு ரெண்டு காமெடியாக ஃபைட்டை போட்டு நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். பட் அது இல்லாமல் வந்து ஒன் கிவ் தி பெஸ்ட் பிகாஸ் யூ ஆர் கமிங் அவுட் ஆஃப் அ பிஸ்னஸ் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஷன்லேருந்து இன்னொரு ப்ரொஃபஷன் வந்துன்னா அதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து சூஸ் த ரைட் ஸ்கிரிப்ட் எனக்கு தோன்ற அளவுக்கு அது நான் ரைட்டாக இல்லையான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ண எனக்கு ரைட்டுன்னு பண்ணுறதை நான் பண்ணுறேன். அண்ட் ஆஸ் யூ டாக்கிங் அபவுட் யுவர் பிஸ்னஸ் அண்ட் ஸ்டாஃப் யுவர் ஃபாதர் இஸ் அ பொலிட்டிக்கல் பர்சன் டு யூ வாண்ட் டு கெட் இன் டு பாலிடிக்ஸ் வை வை நாட் ஆல்ரெடி வீட்டில் ஒரு அரசியல்வாதி இருக்கார் போதும் வீட்டில் ஒரு அரசியல்வாதி வந்தாச்சு சினிமாவில் நடிகர் வந்தாச்சு ஒரு ப்ரொடியூசர் வந்தாச்சு இதுக்கு மேலே வேறு என்ன இண்டஸ்ட்ரி இருக்குன்னு தெரியல அதனால போதும் ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று எடுத்துக்க வேண்டியது. இப்போ உங்களோட லைஃப்பில் வந்து பிஸ்னஸும் கிடையாது படம் கிடையாது இஃப் யூ வாண்ட் டு choose an alternate career apart from these two. Now, on the business side, I didn't think about it. Since my childhood, when I was in third standard or something, what should be around 7-8 years later, I started going to my store. So, I started with helping in arranging the stocks. ஏன் வீட்டுக்கு இதை ஸ்டெபிளைசர் நான் ஸ்டெபிளைசர் தூக்கிக்கிற அதில் ஆரம்பித்து பில் போட ஆரம்பித்து கேஷ் ஃப்ளோ உட்காந்து அதில் ஸோ அதில் தான் எனக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் நான் படித்ததும் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் தான் யூன் வாஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ மீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெங்கட் பிரபு நான் சொல்லி நீங்களும் நடிங்க அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக ஆரம்பித்தது தான் அந்த சென்னை 28. தென் ஃபாலோ த சக்ஸஸ் தென் நாடோடிகள் கேமன் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தோன்னா வந்து பிகாஸ் சினிமாவில் வரணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க ஆனால் நிறைய பேரால் வர முடியல உடம்பு பக்கம் பக்கம் போடுங்க நிறைய பேர் இன்னும் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி போராட்டத்தில் இருக்கும்போது நமக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெகக்னேஷன் வந்திருக்குன்னா அதையே நம்ம வேஸ்ட் பண்ணும் கரெக்ட். ஸோ திஸ் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு டூ த பெஸ்ட் ஆஸ் மச் அஸ் ஐ கேன். சோ சோ ஆஸ் யூ சட் யுவன் சார் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஸோ வாட் இஸ் யுவர் பாண்டிங் வித் வாட் இஸ் யுவர் ரிலேஷன் யூ ஷேர் வித் யுவன் சார் அண்ட் எனி செரிஷபிள் மொமெண்ட்ஸ் யூ வுட் ஷேர் வித் லாட் லாட் லாட். இப்போ யுவன் சார் ரொம்ப பிஸி ஆகிட்டார் அது மாதிரி இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் வெளியெல்லாம் ரொம்ப சுற்றுறது இல்லை அது நல்ல பையன் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப முன்னாடி கெட்ட பையன் அப்போ கொஞ்சம் அதனால் வந்து நல்லபடியாக ரொம்ப ரெகுலர் வெளியே போகிறதுனா இல்லை பிஃபோர் தட்னா நாங்கள்லாம் வி ஹேட் அ குட் டைம் யுவன் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் போய் உட்காந்துமோ உட்காந்துட்டு வி ஹேட் லாட் ஆஃப் குட் டைம் சூப்பர். ஒன் மொமெண்ட் யூ வாண்ட் டு ஷேர் வித் அஸ் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் யுவன் சார் பற்றி தெரியாத விஷயம் தான் இல்லை ஒன் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் வந்து யுவன் சார் ஃபோன் அடித்தார் சார் சார் ஒரு சீக்கிரம் நீங்கள் ஸ்டுடியோக்கு வாங்க சார் அப்படின்னு என்ன சார் என்ன சார் உங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று போட்டுருக்கேன் சார் வாங்க சார் அப்படின்னு என்ன சார் அப்படின்னா திருப்பி சிம்பு ஃபோன் பண்ணுறாரு சார் உங்களுக்காக சீக்கிரம் வாங்க சார் உங்களுக்கு தான் வெயிட்டிங் சார் உங்களுக்காக ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம் சார் வாங்க சார் அப்படின்னு உங்களை வச்சு ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன்டா இது நம்மளை வச்சு என்னடா பாட்டு பண்ணாங்க என்னடா இது அப்படின்ட்டு யோசிச்சு போயிட்டு போட்டு சரி ஓகே ரெடியா 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 விஜய் ரெடியா அப்படின்ட்டு போயிட்டு டப்பு பண்ணிட்டு என்ன பண்ண என்னம்மா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் சார் ஏன் சார் என்ன பார்த்து அப்படி பண்ணீங்க மற்றவங்களாம் இருக்கிறாங்களே இல்லை சார் அவனுக்கு நீங்கள் தான் சார் இதை கரெக்டாக தெரிஞ்சுக்க எனக்கு அப்படின்னா people who just listens to Yuvan sir's music and they enjoy his music for them it's like Yuvan sir vandu oru super ana composer ana serious ah irparo pesave maataro indha mari oru feeling la irukum Yuvan is one of the best actor really and director unmaile avaru vandu konju moody type mathangala porthirukku ana vandu unmaile vandu bayangaramana some sense of humor chamaya set up panavar appo ayyo thali panu super other side of you on okay idha title kadachiruchu and then appo enna pathi podla neenga okay idha bitta podla kaga vandu na vandu idha paral vandu so we heard that school time la vandu you are friends with Samantha illiya we heard that you are friends college we are friends in when we started the movie okay so how is your bonding because now she is like the topmost actress ama ipo tech telugu la bayangara busy ah irukranga அதனால ரொம்ப டச்சில் நம்மளும் இங்கே சவுத்தில் நம்ம இருக்கோம் அவங்க அங்கே போயிட்டாங்க ஆந்திராக்கு போயிட்டாங்க சூப்பர். அதனால ஒன்ஸ் இன் அ வைல் இட்ஸ் பீன் லாங் சின்ஸ் வி மேட் ஆல்சோ லைக் ரொம்ப நாள் ஆச்சு அவங்களும் பிஸி ஆகிட்டாங்க திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் காலேஜ் டைமில் வந்து அதாவது லவ் ஸ்டோரி இருக்கா உங்களுக்கு இல்லை நோ லவ் ஸ்டோரி அட் ஆல்
க்ரஷ் கூட இல்லையா ஒரு பொண்ணு மேலே? நான் நிறைய பேர் ஆசைப்பட்டுருக்கிறேன், யார் என்ன ஆசைப்படலாம்? எதுக்கு சார்? அது டைம் செட் ஆகல நமக்கு. உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி தான் சென்னை 28th. வாட் இஸ் த பாண்டிங் யூ ஷேர் வித் வெங்கட் பிரபு சார் தென் நவ்? மோர் தன் அ ஃப்ரெண்ட் இஸ் அ பிரதர், அதான் சொல்ல. ஐ ஃபீல் லைக் சென்னை 28 ரிசர்வ் மை ஃபேமிலி தான் சொல்ல முடியும். ஸோ வந்து அதனால் வந்து வி ஸ்டில் ஷேர் த பாண்டிங். சூப்பர். ஃப்ரெண்ட்ஷிப்னா கூட என்ன வேணா நடக்கலாம், ஃபேமிலியில ஒரு இது இல்லை, பிரச்சனை என்ன ஆனாலும் எது நடந்தாலும் திரும்பி ஒரே வந்துருவோம். அதே மாதிரி தானே. அப்போது பிரச்சனை நடந்துருச்சு? பிரச்சனை நட பிரச்சனை இல்லை, இப்போ எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா சென்னை 28 வி ஆல் ஸ்டார்டட் நியூ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய் சிவா எவ்ரி ஒன் வென்ட் ஆன் செப்பரேட்லி. நிதின் ரெட்டி மூவி நான் தனியாக படம் பண்ண எல்லாரும் பண்ணுவோம். ஆனால் ஒரு 10 வருஷம் கழித்து திருப்பி அதே பசங்களை வந்து வேறு எந்த ஒரு ஈகோ கிளாஷ் இல்லாமல் எந்த ஒரு பாண்ட் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட இந்த படத்தை நாங்கள் பண்ணோம்னா அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் இந்த படத்தில் வந்து நாங்களே இருந்தோம். சரி இந்த ஷாட்டில் நீங்கள் தான் சார், நான் பின்னாடி போய்க்கிறேன், நீ முன்னாடி வாங்க, அப்படியே மாற்றிக்கிட்டோம் எல்லாருமே. சூப்பர். இந்த சீன்ஸில் கூட சார் என்ன எனக்கே போட்டுருக்கு, அங்கே கொடுங்க சார், அவர் கொடுங்க சார், அவர் இந்த டைலாக் பேசுவோம் சார். முன்னாடி யாருக்கு டைலாக் வரும்னு சண்டை நடக்கும் ஃபஸ்ட் பார்ட்லாம், நான் தான் பேச இந்த டைலாக் எனக்கு இந்த டைலாக் வேணும். ஸோ அது ஜாலி, ஏன்னா புதுசு எங்களுக்கு. ஸோ நல்லா இருக்கு. இப்போ வந்து எவ்ரிவன் வெச்சட் அண்ட் வி மேட் அ பாயிண்ட் பிகாஸ் எவ்ரிவன் ஷட் பி ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அண்ட் வி மேட் அ பாயிண்ட் இட் ஷுட் கம் அவுட் அ குட் மூவி ஃபார் வெங்கட் பிரபு பிகாஸ் ஐ பேட்லி நீடட் குட் மூவி அப்படின்ற இருக்கும்போது வந்து திருப்பி பசங்க நாங்களே திரும்பி சேர்றோம் அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் பிலியும் அந்த பீக்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் எங்கள் இன்புட்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்போம். அண்ணன் வந்து அதில் ரொம்ப ஓப்பன், அந்த இன்புட்ஸ் கேட்டுட்டு எல்லாம் பண்ணுவோம். பட் அவங்க ஸ்டைலில் நான் கொடுத்தோம் வச்சு தட் ஒன் குட் குவாலிட்டி அண்ட் ஒன் பேட் குவாலிட்டி. நிறைய பேட் இருக்கு மட்டும் சொல்ல வந்து நானே சொல்ல மாட்டேன். பேட் குவாலிட்டினா நான் சொல்கிறேன், பேட் குவாலிட்டினா வந்து என்ன கொஞ்சம் ரொம்ப சோம்பேறி. ஓகே, ஹூஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் காப்பி ஆஃப் அச்சமின்றி அண்ட் வாட் வாஸ் தேர் ஹூஸ் ரெஸ்பான்ஸ்? எடிட்டரும் டைரக்டரும் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க நான். அப்போ என்ன சொன்னார், படம் நல்லா வந்துச்சா இல்லை இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டாரா என்ன? இல்லை இல்லை, தஸ் மூவி வந்து எங்களுக்கு எடுக்கும்போதே இப்படி தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் ஒன்ஸ் வி ரஷ் எல்லாமே எடுத்து எல்லாம் கட் பண்ணி பார்த்தோம்னா இட் கம் அவுட் ரியலி வெல். ஸோ அதனால் இட்ஸ் ஹாப்பி, ஹாப்பி ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் வாஸ் ஹாப்பி. அதுக்கப்புறம் தான் வினோத் உனக்கு ஓகே என்ன, ஏன்னா என் தம்பியை பெரிய கிரிட்டிக்கு, அவன் ஓகே என்ன, அவன் ஓகே நல்லா இருக்குன்னு திருப்பி நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே யூ ஆக்டட் வித் அஜித் சார் அண்ட் விஜய் சார், ஹவ் வாஸ் யுவர் ஸ்க்ரீன்ஸ் ஷேரிங் வித் தெம்? நான் தட் இஸ் ரியலி நைஸ். உடனே வந்து பிளெஸ்டுன்னு சொல்லணும், ஏன்னா வந்து தலை தளபதி ரெண்டு பேரோட நடிக்கிறது அண்ட் ரெண்டு பேரும் வந்து வெரி ப்ரொஃபஷனல், வெரி ஹம்பிள், வெரி டெடிக்கேட்டட். ஸோ அந்த அவங்களுடைய அந்த குவாலிட்டிஸ் தான் வந்து அவங்களுக்கு பெரிய ஸ்டார் ஆக்கியிருக்கு. ஸோ அதனால் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். இப்போ ஒரு உங்களுக்கு பிரச்சனை வர வர ஒரு க்வெஸ்சன், விஜய் சார் அஜித் சார்? அஜித் சார். சூப்பர், யோசிக்கவே இல்லை பாருங்க, பார்த்தீங்களா? சூப்பர். அண்ட் சம்திங் வாண்ட் டு சே டு த வியூவர்ஸ், யுவர் ஃபேன்ஸ்? ஃபேன்ஸ்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. அதாவது மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, படத்தை வந்து நியாயமாக முறையில் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள், அஃபிஷியலான இதில் பாருங்கள், நீங்கள் வந்து பைரசியாக அவாய்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போது படம் எடுக்க 5 கோடி ரூபா அது, சீடி 20 ரூபா தான் அது. அதனால் வந்து டப்பு டப்பு டப்புன்னு நாங்கள் செலவு பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம், நீங்கள் வெயிட் பண்ணி சீடி வாங்கி 20 ரூபாய்க்கு பார்க்குறோம். அது 20 ரூபா சீடி கூட எல்லோரும் வாங்குறது இல்லை, ஒரு இதை வாங்கி திருப்பி 4 காப்பி போட்டுக்கிறாங்க, ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படிலாம் வந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ணி இது வரும். சம்திங் அபவுட் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்? அப்கமிங் லைக் ஒரு ஹாரர் மூவி ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன், மைடி லீசான்னு, தட் இஸ் ஒன் கரண்ட்லி ஐம் டூயிங். அதர் திங்ஸ் ஸ்கிரிப்ட் லிசனிங் டு. நல்ல செம்ம லைன் அப்பில் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜான்ற, அதுக்கப்புறம் ஒரு கருத்து சொல்கிற மாதிரி ஒரு படம், அதுக்கப்புறம் வந்து ஒரு கருத்து சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் நான் இருக்கிறேன். நான் கருத்து சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால் வந்து நான் அப்படி கருத்து சொல்கிற இடத்துல பின்னாடி உட்காந்து அப்படி பார்த்து எல்லாரும் கூட்டு போய் நான் சொல்லுங்க அப்படின்னு எடுத்து விட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ சம்திங் அபவுட் தட் மூவி, இட்ஸ் இட் ஹாரர் பேஸ், இட்ஸ் நியூ டேரக்டர், ஷூட் ஆல்மோஸ்ட் 10 டேஸ், அதாவது 10 to 15 டேஸ் ஷூட் இருக்குது. அது முடிஞ்சதுன்னா அவ்வளோதான், படம் முடிஞ்சிச்சு. ஸோ கூடிய விரைவில் படம் திரைக்கு வரும், திரையில் காணும். தமிழ் படத்தை பற்றி மேலும் மேலும் நிறைய அப்டேட்ஸை பார்க்க தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வடிவேல் அண்ணன் பார்க்குறதுக்கு வந்து எங்கள் வீட்லேயும் வந்து சரி, வெளியிலையும் சரி, பொதுவாக பார்க்கும்போது வேர் தேர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் இட்.